மகாராஜா மந்திரி அவர்களே, நான் வந்து தென்காசி பட்டணத்து தேன் வந்திருக்கிறேன். எங்க மகாராஜா வரகாசி பட்டணம். வந்துட்டாரு நல்ல ஜல்லி வந்த மாதிரி எழுந்திருக்காங்க பிள்ளைங்க. அப்பதான் மாப்பிள வந்தாங்க. எப்படிதான் நிக்கிறேன் நான் மந்திரி? யாரா ஜல்லி வந்த மாதிரியும் யாரா நீ எப்படியா சொன்ன? எனக்கு நானே சொல்லிக்கிறேன். வந்துட்டாரா இல்லையா? நல்லா கோழி கழி பிடிச்சாரு. எப்படா மொத்தமா போடுற இப்படின்ற இப்படின்ற போட்டுக்கிறேன்.
ஆனால் அரசர்களே, ஜென்மதாபுரி என்று சொல்லியிருக்கிறாய். நான் என்னுடைய நாடு வடகாசி பட்டணம். வடகாசி என்று சொல்றேன். உங்களுடைய நாடு தென்மதராபுரி. தென்மதராபுரி. ஆமா. வடகாசி தென்மதராபுரி வந்திருக்கிறேன். ஆமா. நாங்கள் வந்த நோக்கங்கள் என்னவோ. ஆமா. நாம ஏழப்பட்டவனா இருந்தா கூட பணக்கார நாட்டும் வந்தா காட்டணும். அடிக்கடி டைம் பாக்கணும். மோதிரத்தை அப்படி காட்டணும் அப்படின்னு. அப்படி தலைமுடி எல்லாம் செய்யலாம். இப்படி பண்ணணும். அப்படி காலரை ஏற்றி விடணும். அப்பதான் ஓ பெரிய இடத்த மாப்பிள்ளை ஆட்டங்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆச்சு மோதிரம் எல்லாம் போட்டு ஒண்ணு தானே போட்டு நல்ல பிகமாக பெரிய என்ன மினியாபு ஜாலி ஆட்டமா மன்னர் பெருமானே எப்படி பேசினாலும் மன்னர் பெருமானே, இந்த நாட்டை நான் எதற்காக தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய நாடானது வடகாசி பட்டணம். மாணிக்க செட்டியாருக்கும் மரகதவள்ளி அம்மையாருக்கும் நான் ஒரே மகனாக பிறந்தவன். என்னுடைய பெயர் காசி மன்னன். ஆனால் என்னுடைய வர்க்கமானது செட்டியார் வர்க்கம். நான் இளவயதிலே என் தாய் தந்தையானவரை இழந்து விட்டேன். எனக்கு சொந்த வந்த உறவு முறை இருப்பது எனக்கு தெரியாது. என்னுடைய காவலனாக இருக்கும்படியான புத்தி மந்திரனுடைய வார்த்தையை கேட்டு இந்த தென்மதுராபுரியில் உன்னுடைய சொந்தம் எல்லாம் பழைய சொந்தம் இருக்கிறது, அங்கு அழைத்து சென்று காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். தூரத்து சொந்தம் மாமா முறையாகணும். ஆமா, அப்படி என்று சொல்லாரா? சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு சூத்து ஒரு வாயில் தேர்ந்து பாவோம். ராமலிங்க செட்டியாருக்காசியில தூரம் சொந்த இருக்கிறாங்க. நாங்களும் போனதில்ல, வந்ததில்ல. ஆனா அதுக்கு முன்பாக எங்க அப்பா எங்க அம்மா இருந்துட்டாங்க. நாங்க அந்த பக்கம் போனதில்ல, அவங்க இந்த பக்கம் வந்ததில்ல. உனக்கு சொந்தம் அங்க இருக்குதுன்னு தெரியல, அவருக்கு சொந்தம் இங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால இப்ப தெரியாது போயிடுச்சு. இப்ப வந்து இவர் எதுவும் எனக்கு பயப்படுறதாக வேண்டும். எப்படி இப்ப நான் வந்த காரணம் என்ன தெரியுமா? அப்பொழுது இப்ப எனக்கு மைத்திரதாக வேண்டும். ஆமா, நான் உனக்கு மாம முறையாக வேண்டும். ஆமா, நான் இந்த நீண்ட நாளாக எனக்கு பொண்ணு பாக்கறதுக்கு கூட கூட்டிட்டு போங்க. இல்ல, அந்த மாப்பிள்ள கல்யாணத்தை வெறுத்துட்டு வீட்டுக்கு போய் என்ன போயிட வேண்டியதான்? சன்னியாசியா சாமியார போயிட வேண்டியதான்? இருந்தாலும் எனக்கு நான் வளர்ந்து வாலிபமாக வாலிப பருவ பருவம் அடைந்திருக்கிறேன். எனக்கு நீண்ட நாட்களாக பெண் இருப்பதிடம் தெரியவில்லை. இந்த நாட்டு மகாராஜா சொந்தக்காரர் இந்த நாட்டில் இருக்காங்க தெரிஞ்சு வந்துட்டோம். நீயா பார்த்து நாட்டுல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து, நல்ல கண்ணு தத்து பெருசா, பல்லு கொஞ்சம் வெளியே நல்லா தெரியற மாதிரி, நல்லா டிக்கி பிராடி, நான் பெண் பார்த்து எனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். அதற்காக தங்களை தேடி வந்திருக்கிறேன். மாமன் முறையாக நாட்டு தேடி தூரத்து சொந்தம் வடகாசியில் இருந்து
உங்க அண்ணா வந்துக்கிறார் போய் பாரு. எங்க அண்ணனா? எனக்கு மச்சான் உனக்கு அண்ணா. அண்ணனா போய் பாரு. எப்பனா வந்த? அவருக்கு கல்யாணம் பண்ணணுமா? நம்ம நாட்டுல இதெல்லாம் பொண்ணுங்க காட்டிக்கிட்டு அதுக்கு வயசுக்கு வந்து வெளியே உட்காந்துருக்கேன். போ கல்யாணம்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85 பொண்ணோட வயசு அவ்வளவுதான். நாங்க எதிர்பார்க்கறோம். ஹலோ மகாராஜாவு உனக்கு தங்கச்சிக்கிற பேசிக்கலாம். மாட்டு வியாபாரம் பண்ற மாதிரியே சொல்றான். பெண் இருக்கும் இடத்தை எங்காவது கண்டு அறிந்திருக்கிறீர்களா? ஐயா மாப்பிள்ள, நமக்கு பொண்ணு குடுக்கற வரைக்கும் ஒருத்தர் வீட்டுல பச்சை தண்ணி நாம குடிக்கூடாது தெரியுமா? சாப்பிட மாட்டான். சாப்பிட்டுக்கலாம். பெண்மணி வேண்டும். ஆமா, நீ ஒரு நாட்டுக்காரஸ். அவர் ஏழையாக இருந்தாலும் சரியே, என்னிடத்துல வேண்டிய பொன்பொருள் இருக்கிறது. அதை கொண்டு தயக்கம் இல்லை. எனக்கு ஒரு பெண் இருந்தால் போதும். என் வாழ்க்கை துணைவியாக இருந்தால் மட்டும் போதும். பொண்ணு வேணும் கேட்டாங்களா? நம்ம வீட்டுல ஒண்ணு
நீ ஒரு நாட்டுக்கு அரசர், இது ராகு இது கேது, இது ரெண்டு கூட்டு மன எங்கன்னா உருப்படி ஆமா எங்க எந்த தெரியுமா? ஆனால் மைத்துனரே, இப்பொழுது தங்கையானவள் இருக்கிறாள், நல்ல தங்கால் உங்களை திருமணம் செய்து ஒரு நாட்டுக்கு மன்னர். ஆமா, அதனால இந்த நாட்டில் இருப்பவர்கள் எப்பொழுது ஏழப்பட்ட மக்கள் இருக்கிறார். உண்மைதான், உனக்கு ஏற்ற தங்கையாக என்னுடைய தங்கை இருக்கிறார். நற்குட சகர் நல்ல தங்கால் பிடித்திருந்தால், பிடித்திருந்தா திருமணம் செய்துக்கலாம், அப்படி பிடிக்காவிட்டா விட்டு விடலாம். ஆனால் மைத்துனரே, இது பெண்ணுக்கு எனக்கு பெண்ணை பிடிப்பதை விட அந்த பெண்ணுக்கு முதல் என்னை பிடிக்குதான் கேட்டு பாரு. அப்படிதான் பாரு, நீ சும்மா பேசமாடா, நான் வளர்த்து புள்ள கழுத்தை நீட்டினா கம்முன்னு குளிச்சுக்கோ. சரி, கலப்பாடு இங்க இல்ல. முதல் உன் தங்கைய வளர்த்துங்க. என் தங்கையாய்க்கு அழுத்து அவரை சம்மதம் கேட்கிறேன். நான் அமருகிறேன்.